கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசேங்கன் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 1/7/2024 7/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம். இந்த வாரத்தில் வந்து கோல்சாரம்னு சொன்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்திர செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறது. ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சூரியன் சுக்கரன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, சனி கும்பத்தில், மீனத்தில் ராகு. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்துல அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தை பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம், அதாவது மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறார். கடக ராசி பூச நட்சத்திரம் வரலாம் போறார், 4 ராசி போறார். இந்த வாரத்துல வந்து வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா ஏகாதசி வருது 2ஆம் தேதி அன்னைக்கு, 2/7/2024 அன்னைக்கு ஏகாதசி, அதாவது கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவா. அதற்கு அடுத்த நாள் வந்து ஏகாதசி சொல்ப நாடி தான் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து துவாதசி வந்து வருது. இருந்தாலும் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தோம்னா திரையோதசி, அதாவது பிரதோஷ காலம் வருது. சிவபெருமானுக்கு ஏற்றது பிரதோஷ விரதம் இருந்து சாயந்தரம் வந்து அந்த பிரதோஷத்தினுடைய தீபாராதனையை பார்த்துட்டு, நந்தி தேவன் முன்னாடி இருந்து அங்க தீபாராதனையை பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷ விரதத்தை முடித்து சாப்பிடுறது அப்படின்றது ரொம்ப விசேஷம். அதற்கு அடுத்து பார்த்தோம்னா அமாவாசை வருது, அதுக்கு அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் அதாவது 5ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா அமாவாசை, அதற்கு பிறகு ஆஷாட பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் தேதி அன்னைக்கு ஆஷாட பிரதமை. இந்த வாரத்தில் வந்து 4ஆம் தேதி அன்னைக்கு அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும். அவமாகம் அப்படின்னா 3 திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றது அவமாகம். விசேஷ காரியங்கள்லேருந்து தவிர்ப்பான், அது வந்து நல்லது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய. சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போமே. கன்னியா ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, அதவிர வந்து தனுசு ராசி, இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சந்திர இன்றைய கோச்சார பிரகாரம் மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்லும். அதவிர வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்ல, தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்கில் ஈடுபடுறது, அது தவிர வாயில் ஏதாவது பேசிடுறது, அது தவிர வந்து யாருக்காவது ஜாமீன்கள் எடுத்து போடுறது, தன்னை நம்பி அவர் குடும்பம்னு சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியதாக வந்துவிட்டேனா என்ன பண்ணலாம் அப்படின்னா, சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை கட்டு ஒரு 2 பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க, உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாகும். இந்த வாட்டி துவாதசி வேற வருது, அதனால கண்டிப்பாக கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம், உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ண. இப்போ மேஷம் முதல் மீனம் 1/7/2024 7/7/2024 வரை உண்டான வாரம் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்க. கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புதபகவான், ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கார். 9ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் 10ஆம் இடத்துலையும், 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 11ஆம் இடத்துல இருக்கிறது புத பகவான் எல்லா விஷயங்களிலும் பார்த்தடையானால் நீங்கள் நினைத்த காரியங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக புதிய வேலை தொழில் அமைய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதுசாக வந்து இன்டர்வியூ போ, இவ்வளோ நாளாக வந்து வேலையில் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்திருக்கும், இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கார். ராகு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், மாற்று சமூகத்தினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. உடல்நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். கேது பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 8ஆம் அதிபதி மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம், 8ஆம் அதிபதி வலுப்பெற்று போயிருந்து மறையக்கூடிய காலகட்டம்ன்றதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தையும் பார்க்கறது பெரிய விசேஷம். 2ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். தொழில் அபிவிருத்தி பெரிய அதிகமான அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு அதாவது 1/7/2024 7/7/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் போகிறார். முதல்ல ஆரம்பிக்கும் போதே சந்திராஷ்டம காலமாக அமைகிறது. மேஷ ராசியில் போய்
செவ்வாயோடைய சம்பந்தம், செவ்வாயோட மேஷராசியில் சம்பந்தம் மாறுறதுனால சந்திர மங்கள யோகம் அமையிறது, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சந்திராஷ்டம காலம்ன்றதுனால இந்த வீடு விற்கிறது வாங்கிறது இந்த அந்த மாதிரியான விஷயங்களில் பொறுமையை காக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வாரம் பார்த்துடையானால் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டம காலம் 2ஆம் தேதி மதியம் 1:12 வரலும் இருக்குது. அதற்கு பிறகு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போயிடுறார். ராசிக்கு 9ஆம் இடத்தில் போகிற சந்திர பகவான் குரு சந்திர யோகம் அமையிறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குரு சந்திர யோகம் அமையிறதுன்றது கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வெளிநாட்டில் எந்த யூனிவர்சிட்டியில் போகணும்னு நினச்சிட்டு இருக்காலோ அது நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டம். மேல் படிப்பு படிப்பதற்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரலும் இருக்கார். 4ஆம் தேதி மாலை 1:30 6ஆம் தேதி இரவு 11:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் சுக்கிரனும் 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். பரிவர்த்தனை யோகம் அமைகிறது. அதாவது சந்திரனுக்கும் புதனுக்கும் பரிவர்த்தனை யோகம். 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அமைகிறது அதீத விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தேனால் உங்களுக்கு ஆட்சி பெற்ற புத பகவான் இருக்கிறதுனால தொழிலில் திடீர் பணவரவு வரும், திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் வந்து சொந்த தொழில் செய்கிறவர், கவிஞர்கள், கலைஞர்கள், கட்டுரை எழுதுகிறவங்க, பாடலாசிரியர் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். நாடக வச்சு நடத்துகிறவங்க, அதை தவிர வந்து ஆர்ட் டைரக்டர் சிவாளுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். நூலகங்கள் வச்சு நடத்துகிறவங்க, பேப்பர் போடுறவங்க, பேப்பர் ப்ரெஸ் மீடியாவில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். கணிதம் சம்பந்தப்பட்ட, அதை தவிர வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவா, அதை தவிர அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் இது பண்ணுறவா, ஆடிட்டர்ஸ், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் வரும். ஆட்சி பெற்ற சந்திர பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். புத பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்ந்து 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால செய்யும் தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தமாக இந்த வாரம் பார்த்தாலேயானால் எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கும், கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாராசிக்காரர்களுக்கு துர்கை அம்மனை போய் வணங்கும், பெண் தேவதையை போய் வணங்கும், துர்கை அம்மனை போய் வணங்குங்கோ. அதை தவிர ஒரு சாமந்தி மாலை போட்டு வாங்கும், சாமந்தி மாலை போட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பச்சை பயிறு தானம் கொடுங்க, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பச்சை பயிறு தானம் கொடுக்கறதுனால எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.